வணக்கம். இலங்கை செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் ராகப்ரியா சிவனேஸ்வரநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பதிவாகிய நிலநடுக்கம், நீதிமன்றம் மின் தொடர்பில் வெளியிட்ட அறிவிப்பு. தேசியவாதமே குற்றவாளிகளின் இறுதி தளம், ரவூப் ஹக்கீம். இனி விரிவான செய்திகள். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் போது தடையில்லா மின்சாரத்தை வழங்குவதற்கு இலங்கை மின்சார சபைக்கு எழுத்தாணை உத்தரவிடுமாறு கோரி பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் மனுவை மேல்முறையீட்டு நீதிமன்றம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளாமல் நிராகரித்துள்ளது. இந்த மனு தாக்கல் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் செய்யப்பட்டிருந்தமையை தொடர்ந்து குறித்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றில் அழைக்கப்பட்ட போது இவ்வாறு நிராகரிக்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் உள்ளூராட்சி சபைகளின் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான தலைவர்களின் பதவிகளை இடைநிறுத்துவதற்கு புதிய சட்ட ஏற்பாடுகளை கொண்டு வர தீர்மானித்துள்ளது. தற்போதுள்ள சட்டத்தின் கீழ் லஞ்ச குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் அது நிரூபிக்கப்படும் வரை மேயர்கள் மற்றும் உள்ளூராட்சி சபை தலைவர்கள் பதவியில் இருக்க அனுமதிக்கப்படுவதாகவும் சட்ட ஏற்பாடுகள் விரைவில் நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வரப்படும் எனவும் உள்ளூராட்சி ராஜாங்க அமைச்சர் ஜனக வக்கப்ரோ தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியம் கடன் நிவாரணம் தொடர்பாக இருதரப்பு கடன் வழங்குநர்கள் வழங்கும் உடன்படிக்கைகளை பொறுத்தே இலங்கைக்கு வழங்கப்பட உள்ள 2.9 பில்லியன் டாலர் நீடிக்கப்பட்ட நிதி உதவி தொடர்பான தீர்மானமானது அமையும் என தெரிவித்துள்ளது. கடனாளிகளிடமிருந்து தொடர்புடைய உடன்படிக்கைகள் பெறப்பட்டவுடன் நீடிக்கப்பட்ட நிதி வசதி குறித்த பணியாளர் ஒப்பந்தம் சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழுவின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. மேலும் சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் இலங்கைக்கு அத்தியாவசியமான நிதி வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உயர் நீதிமன்றம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை திட்டமிட்டவாறு நடத்துமாறு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுமதியை வழங்கியுள்ளது. உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதற்கு அரசாணை பிறப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதாக தேர்தல் ஆணைக்குழு ஏற்கனவே உறுதிமொழி அளித்துள்ளதாகவும் உயர் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் இந்த உத்தரவு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் இன்று வெள்ளிக்கிழமை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் ஓய்வு பெற்ற ராணுவ கேர்னல் WGMR விஜயசுந்தரவினால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இடைநிறுத்த உத்தரவிடுமாறு கோரி ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் பாரிய பொருளாதார நெருக்கடி நிலவும் நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதால் நாட்டுக்கோ பொதுமக்களுக்கோ இந்த பயணம் ஏற்படாது என சுட்டிக்காட்டியுள்ள அவர் தேர்தலை தடுக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு உத்தரவிடுமாறு கோரிக்கை விடுத்திருந்தார். தொடர்ந்து ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தாமதிக்காது நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு உத்தரவிடக் கோரி மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் குறித்த 2 மனுக்கள் மீதான விசாரணைகளையும் முடிவிற்கு கொண்டு வருவதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பத்ரமுல்லே சுகூறுபாயாவில் அமைந்துள்ள குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் கடவுச்சீட்டு வழங்கும் நிலையத்திற்கு மேலதிக போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் கடவுச்சீட்டு வழங்கும் பிரிவில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ள நிலையிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பிரதான போலீஸ் பரிசோதகர் தலைமையிலான குழு ஒன்று கூடுதலாக இணைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் கேர்சை இழுப்பிட்டிய விடுத்த கோரிக்கைகளுக்கு அமையவே இவ்வாறு மேலதிக போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு நாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்காக இந்த நாட்களில் பெருமளவானவர்கள் வருகை தருவதாகவும் குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் தெரிவித்துள்ளவை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவூப் ஹக்கீம் தேசியவாதமே குற்றவாளிகளின் இறுதித்தளம் என தெரிவித்துள்ளார். உரிமைகளுக்காக ஆயுதம் ஏந்தி பின்னர் அதனை கைவிட்டு பாராளுமன்றத்துக்கு வந்துள்ள தர்மலிங்கம் சித்தார்த்தன் என்று பாராளுமன்றில் தமிழில் உரையாற்றிய போது அவருடைய உணர்வுகளை பாராளுமன்றத்தில் உள்ள எத்தனை பேர் புரிந்து கொண்டார்கள் என அவர் கேள்வி எழுப்பிய நிலையில் ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை தொடர்பான ஒத்திவைப்பு விவாதத்தில் இன்று பங்கேற்று உரையாற்றிய அவர் 13வது அரசியலமைப்பு தொடர்பில் மேற்கொள்ளப்படும் எதிர்ப்புகளை விமர்சித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர் இலங்கைக்கு 4 பில்லியன் டாலர்கள் என்ற பாரிய உதவியை அளித்துள்ளதுடன் 1987ஆம் ஆண்டில் இலங்கையின் இறைமைக்காக இந்திய அமைதிப்படையினர் தமது உயிர்களை அர்ப்பணம் செய்தனர்
எனினும் பலர் இன்று இந்தியாவை குற்றம் சுமத்தி கொண்டிருக்கின்றனர். அதே நேரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பிரிக்கப்படாத நாட்டில் அதிகார பரவலாக்கத்தை கோருகிறது. எனினும் தொடர்ந்தும் பழைய வரலாற்றையே கூறிக்கொண்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விடுவிக்கப்படாத காணிகள், தீர்க்கப்படாத தமிழர்களின் பிரச்சனைகளை இந்திய இணையமைச்சர் முருகன் மற்றும் இந்திய அரசுக்கு நெருக்கமான பிரமுகர் அண்ணாமலை ஆகியோர் நேரடியாக யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கின்ற போது இந்திய பிரதமருக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என அகில இலங்கை இந்து மாமன்றம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. நீண்ட காலமாக தீர்க்கப்படாத தமிழர் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்தியா துரிதமாக செயற்பட வேண்டும் எனவும், 200 வருடங்கள் இலங்கை பொருளாதாரத்துக்கு உழைத்த மலையக மக்களுக்கு ஒரு துண்டு காணி இல்லை மற்றும் அவர்கள் தற்போது அடிமை வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர் என யாழ்ப்பாணத்தில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அகில இலங்கை இந்து மாமர உப தலைவர் ஆறு திருமுருகன் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர், இலங்கை கடற்படை தொல்லிய திணைக்களம் ஆகியவற்றின் கட்டுப்பாட்டின் கீழ் இந்துக்களின் புனித ஆலயமான திருக்கோணீஸ்வரர் காணப்படுகின்ற நிலையில் நீண்ட காலமாக செயற்படாத திருக்கோணீஸ்வரத்தின் திருப்பணியை இந்தியா செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் இலங்கை ஜனாதிபதி இந்திய பிரதமர் ஆகியோருக்கு கடிதம் அனுப்பியும் போதும் நிரந்தர தீர்வு எட்டப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் வெல்வாய புத்தல பெல்வத்த பகுதிகளில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. சுமார் 3 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கமே பதிவாகியுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த சிறு அளவிலான நிலநடுக்க அதிர்வானது நாட்டில் உள்ள அனைத்து நில அதிர்வு உணர்வு கருவிகளிலும் பதிவாகியுள்ளதாக புவி சரிதவியல் அளவை சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் உயிர் அல்லது கட்டட சேதங்கள் எதுவும் பதிவாகவில்லை எனவும், மேலும் மக்கள் பீதியடைய தேவையில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களை மாகாணங்களுக்கு வழங்க இடமளிக்க போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஆஸ்திரேலிய ரத்னதேரர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளராகி வெற்றி பெறுவதை இலக்காக கொண்டே வடக்கு கிழக்கு காணி போலீஸ் அதிகாரங்கள் தொடர்பில் ஜனாதிபதி கருத்துக்களை கூறுகிறார் என நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறிப்பிட்ட அவர், எந்த வகையிலும் அவ்வாறான அதிகாரங்களை மாகாணங்களுக்கு வழங்குவதற்கு தாம் இடமளிக்க போவதில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். நில அதிர்வினால் பேரழிவினை சந்தித்துள்ள துருக்கிக்கு ராணுவ மருத்துவர்கள் மற்றும் பொருளியலாளர்கள் ஆகியோரை அனுப்பி வைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. பிரதமர் அலுவலகம் இது பற்றிய தகவல்களை வெளியிட்டுள்ள நிலையில், ஐக்கிய நாடுகள் மனிதாபிமான பணிகளில் பயிற்றப்பட்ட இராணுவத்தினர் இந்த பணிக்காக அனுப்பி வைக்கப்பட உள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கு அமைய துருக்கிக்கு எவ்வாறு உதவுவது என்பது குறித்து பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் நேற்றைய தினம் விசேட கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளதை தொடர்ந்து சிரியாவிற்கு உதவிகளை வழங்குவது குறித்தும் இந்த கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. துருக்கிக்கு உதவும் விசேட குழுவிற்கு பிரதமரின் செயலாளர் அனுர திசாநாயக்க தலைமை தாக்குவார் என அறிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.